அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம், இந்த ஜோதிடம் பற்றி நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யுகம் பத்தாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ஜோதிடத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கணித முறைகள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கணித முறைகள் நீங்கள் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட கணித முறைகள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். கணித முறைகள் 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணித முறைகளில் எப்படியாவது வந்து நம்ம அந்த பலனை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பற்றி வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போது ஜோதிடம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் கணித முறைகள் எல்லாமே வந்துடும். நீங்கள் எல்லா கால்குலேஷனும் கற்றுக்கலாம். நட்சத்திரங்கள், யோகங்கள், கரணங்கள், எல்லா முறைகளும் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். இது வந்து எவ்வளோ வருஷம் இந்த ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் கற்றுக்கிறவங்க இருக்காங்க, 15 வருஷம் கற்றுட்ருக்காங்க, நிறைய ஆய்வு பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய புக்ஸு படிக்கிறாங்க. புக்ஸு படிச்சுட்டு இந்த ஆய்வு முறைகளாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கால்குலேஷன் அதெல்லாம் போட்டு எல்லாமே வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஒரு சம்மரி மாதிரி எடுத்துகிட்டு வரணும், ஒரு அப்ளிகேஷன் மாதிரி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் இது நிறைய பேர் ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 வருஷமாக ஆய்வு பண்ணிகிட்ருக்கவங்க இருக்காங்க, 15 வருஷம் ப்ரெடிக்ஷன் சொல்கிறவங்க இருக்காங்க, 15 வருஷமாக வந்து பண்ணி, ஆனால் இது சரியான முறையில் சரியான வழியில் எல்லாமே வருதா அப்படின்னு நீங்கள் கால்குலேஷன் எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் எல்லாமே கரெக்டாக வரும். ஆனால் உங்களுக்கு வரப்போகிற இந்த கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பலன் சொல்கிற மெத்தேடு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வராது. உதாரணமாக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தசாபுக்தி முறையில் வந்து ஒரு பலனை எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், இந்த தசாபுக்தி முறையில் ஒருத்தர் கால்குலேட் பண்ணி எல்லாமே பண்ணுறாரு, பலன் சொல்கிறதுக்கு அரைவு பண்ணுறாரு, எல்லாமே கால்குலேஷன், எல்லா வர்க்க சக்கரங்களும் கால்குலேஷன் பண்ணுறாரு. ஆனால் இந்த பலன் எடுத்துகிட்டு வர்ற முறை வந்து பார்த்திங்கன்னா சரியான வரியில் வராது அப்படின்றது தான் முக்கியம். ஆனால் இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு ஜோதிடம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். ஆனால் இவர் வந்து அந்த ஜோதிடம் இந்த 15 நாளில் எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும், ஒரு ப்ரிடிக்ஷன் எப்படி வந்து சொல்ல முடியும், ஏன்னா ப்ரிடிக்ஷன் சொல்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் தேவையே இல்லைன்னு சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேஷன் அதில் நிறைய இல்லை. அதில் நம்ம சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்செப்ட், எதை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எந்த வயசில் எதை பார்க்கணும், அதுதான் அக்ஷய லக்ன பத்ததி. நீங்கள் அந்த அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து இந்த வயசில் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு உண்டான பலன் இப்படி வரும், இது பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி வரும் உங்களுக்கு. இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பலன் சொல்கிறது வந்து மிகவும் எளிது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் தேவையில்லை, இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு திருப்பியும் இதை பற்றி பேசுவோம். 1987 அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராமை நான் எழுதுனேங்க. அது எழுதி இன்ஃபேக்ட் அதை வந்து சிலருக்கு வித்து இருக்கிறோம். 87 நான் சொல்கிறது 87 ஃபஸ்ட் அஸ்ட்ராலஜி கம்ப்யூட்டரில் அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராம் எழுதணும். அப்போது ப்ரெடிக்ஷன் வரும்போது என்ன, எங்களால் அந்த தசா பீரியடு வச்சு மட்டும்தான் ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடிஞ்சுது. தசா பீரியடு போகிறத வச்சு அது வந்து அக்யூரேட்டாக கிடையாது. ஸோ அப்போது ஒரு ஆளுக்கு வித்தாச்சு ஒரு ப்ரோக்ராமு ஒரு கம்பெனிக்கு. அவரும் இதை வச்சு பணம் பண்ண போகிறாரு. நாங்கள் ப்ரிடிக்ஷன் வந்து சரி கிடையாது. ஆனால் ஒரு எல்லா டிவிஷனல் சார்ட்டும் இருக்கும். ஒரு 17 டிவிஷனல் சார்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். நிறைய கால்குலேஷன்ஸ், சாஸ்ட்ரா வர்க்காது எல்லாம் இருக்கும். நிறைய பேஜஸ் 30 பேஜஸ் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணோம். ஆனால் ப்ரிடிக்ட் பண்ண, அந்த 30 பேஜஸ் ரிப்போர்ட்டை வச்சுட்டு ஒரு சாதாரண மனுஷனால எதுவுமே பண்ண முடியாது. அதை இப்போ படிச்சுட்டு 50 பேஜஸ் வரும், எல்லாம் கால்குலேட்டட் வேல்யூஸ் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை.
அப்போ ப்ரெடிக்ஷன் வரும்போது தசா பேஸ்டு புக்கில் என்ன இருந்ததோ அதை தூக்கி அப்படியே போட்டுட்டோம். அதுக்கு அடுத்து ஒரு ஆடிட்டர் வந்து ஜஸ்ட் இது எப்படி இருக்குது ஒர்க் ஆகுதுன்னு, இது வந்து மேங்களூரில், நான் சொல்கிறது மேங்களூரில், அவர் வந்து இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் கொடுங்க. அவரும் ஒரு சும்மா வரல, அவரும் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டார். ஆனால் அவரை யூஸ் பண்ணுறது அவர் பர்சனல், அது கியூரியாசிட்டியில் வாங்கினார். அப்புறமா எனக்கு மனம் ரொம்ப கஷ்டமாகி போச்சு, ஏன்னா எந்த ஒரு ப்ரெடிக்ஷனும் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் இது வந்து 87லேருந்து 89 வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியலையேன்னு எவ்வளோ திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு எதோ யோசித்தோமே மேடம், எதோ யோசித்து பார்த்தோம். ஆனால் அப்படி யோசிக்கும் போது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அனலைஸ் பண்ணி கொடுக்கணும், ஸோ நிறைய ஜாதகம் பார்க்கணும், எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுக்காக இன்ஃபேக்ட் இந்த இனிஷியலாக கற்றுக்கிறதுக்காக நாங்கள் வந்து கேரளாவில் ஒரு நம்பூதிரிக்கிட்ட தான் போயிட்டு கற்றுட்டு வந்தோம். எல்லாத்தையும் இருந்தாலும் எங்களால் கரெக்டான ப்ரிடிக்ஷன் எழுத முடியல, கொடுக்க முடியல. ஸோ அடுத்து இது வந்து இது பார்ட் டைம் தான் எனக்கு இந்த அஸ்ட்ராலஜின்றது மாதிரி. நான் என்னென்ன அப்போது ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேங்களூரில். ஸோ அடுத்து காலம் அப்படியே கொஞ்சம் போகும்போது இவன் நான் திங்க் பண்ணது உண்டு, இந்த இவன் நான் ஸோ இதுதான் நம்மளால் ஒன்றும் கரெக்டான ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியல. நியூமரலஜிலையாவது இவங்க எழுதுறாங்கல்ல நம்பர், இப்போ எப்படி நம்ம லெட்டர் ஏக்கு, இப்போ என் பேர் ஆனந்தன்னா ஏஎன்ஏஎன்னா லெட்டர் ஏன்றது, ஓகே அதுக்கு வந்து ஏக்கு ஒன்றுன்னு வந்தால் சூரியன் போடு, சூரியனுக்கு ஓகே சூரியன் வந்து தசா பீரியடு பேஸ் பண்ணி திரும்ப அதுக்குள்ளே சப் பீரியடு கிரியேட் பண்ணி இந்த நியூமராலஜிக்கு கிரியேட் பண்ணி இப்படி கொஞ்சம் காலம் கொஞ்சம் ஒர்க் பண்ணும். அப்பவும் வந்து சரிப்பட்டு வரலை, எதுவும் இந்த மாதிரி இதே பேட்டர்ல கடைசியில் விட்டுட்டோம். நான் இதை விட்டுட்டு இந்த அஸ்ட்ராலஜி பக்கம்லாம் என்னென்ன சுவிச் பண்ணிட்டேன், நான் கம்பெனி வேறு வச்சுட்டு இருந்தோம், ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்பப்போ தொடுவோம் இந்த அஸ்ட்ராலஜியை, ஆனால் ப்ரிடிக்ஷன் மட்டும் கரெக்டாக என்னால் செய்யவே முடியறது கிடையாது, அது அந்த நாலேஜும் இல்லை. நிறைய ரூல்ஸு, நிறைய கன்ஃபியூஷன்ஸு. ஸோ ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனு இப்போ தான் மேடம் கிடச்சிது. அது கூட எப்படின்னா, நான் என் பையனுக்கு ஜாதகம் பார்க்கணுன்றதுக்காக இது ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது வாக்கிங்கில் ஒரு வீடியோ, ஒரு யூடியூப்பில் ஒரு அக்ஷய லக்ன பத்தியாதின்னு பற்றி, ஐ திங்க் அது வந்து நம்ம சத்யநாராயண சார்து தான் இருக்கணும், அவர் தான் பேசிகிட்டு இருந்தார், அதுதான் ஃபஸ்ட்டு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஈவன் என்ன ஸ்ரீ ஹரிகோட்டாவில் கூட அவங்க வந்து ஏதாவது லான்ச் பண்ணால் கூட இவரை கூட கன்சல்ட் பண்ணியிருக்காங்கன்னு. சரி இது என்ன தான் இருக்குது அஸ்ட்ரல் லக்னா பத்தியாதின்னு சொல்லி அப்படியே இன்டர்நெட்டில் அப்படியே பார்த்து ஒரு ரெண்டு மூணு இது பார்த்தேன். தமிழழகி மேடம் சொன்னாங்க, சார் உங்களை வந்து கிளாஸில் சேர சொல்லிட்டாரு, நீங்கள் பையனுக்கு காசு கட்டிட்டோம், அவர் சாரும் வந்து சொன்னார் நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டு பாருங்கன்னாரு. இப்போ தமிழழகி கிட்டே பேசும்போது மேடம் சொன்னாங்க, நீங்கள் வந்து கிளாஸில் சேருன்னு சார் சொல்லிட்டாங்க, நீங்கள் கிளாஸில் சேருங்கன்னு. ஸோ கிளாஸில் கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு, என்ன அந்த டைமில் வந்து இங்கே ஃபைவ் ஓ கிளாக் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈவினிங் ஃபைவ், பட் ஈஸி சேர்ந்துட்டோம். ஏன்னா நான் இன்னும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், சேர்ந்துட்டேன். அது போல் இதை பார்த்துட்டு இது சேர்ந்து ஒரு ஃபோர்த்து டே ஃபிஃப்த்து டே வரும்போதே வந்து எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுதுங்க. அடுத்து இட்ஸ் எவ்வளோ திங்க் பண்ணி நானும் இதே இதுவை திங்க் பண்ணி ரெண்டு வருஷமாக திங்க் பண்ணி ஒன்றும் வராமல் கை விட்டு போனது. இவ்வளோ சிம்பிளாக கடவுள் எவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்காரு அவர், அது அவர் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காருன்னா அது அவரை புகழறதுக்கும் வாழ்த்துறதுக்கும் வார்த்தையே கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்காரு, ஏன்னா அந்த அவர் பண்ண அவர் எவ்வளோ இது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் இந்த ப்ரிடிக்ஷன் இந்த மாதிரி கொடுக்குறதுன்றது. நான் என் வாழ்க்கையில் ஒரு ரெண்டு வருஷத்து, அதாவது 87லேருந்து 89-90 வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஜாதகம். அதுவும் இல்லாமல் இந்த கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு ஜாதகம் கொடுக்குறீங்க, இதனால் என்ன ஆகுதுன்னா அட் ஏ டைம் ஒரு 50-60 இந்த கோர்ஸில் மட்டும் எப்படி பார்த்தாலும் ஒரு 100-150 ஜாதகம் நாங்கள் பார்த்துருப்போம், வெவ்வேறு ஜாதகம். ஸோ அந்த மாதிரி கிளாஸ் இது இவ்வளோ ஜாதகம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது, ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்குது.
நம்ம இந்த கிளாஸ் ஸோ இன்ட்ராக்டிவ், ஒவ்வொருத்தரும் இன்ட்ராக்டிவாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தப்பு செய்யும்போது எல்லா சாரும் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. வார்த்தையில் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்குங்க, அவ்வளோ பெரிய பெருசு, பெரிய ஒர்க், பெருசு, இவ்வளோ துல்லியமாக. நான் இப்போ அதை வச்சுட்டு உங்களை ஏற்கனவே நான் பழைய ப்ரோக்ராம் இன்னும் அது தொடலை, அது அதோட அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வேறு யாருக்கும் அந்த ப்ரோக்ராமும் கொடுக்கல, அதோட நின்று போச்சு. பட் அது ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தோம். இது வந்து 87, 88, 90 எல்லாம் ஃப்ரீயாக யார் வேணாலும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்போது அதை தான் ரெண்டு மூணு பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் அங்கே பெங்களூர்ல என்ன தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இப்போ நான் இதை சேர சொல்லி சொல்லியிருக்கேன். இந்த கோர்ஸை நீங்களும் பாருங்க. இது வந்து ஏன்னா அப்போ வந்து என்னோட இருந்த ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் லெக்சரர் சொல்லுவார், அஷ்டவர்க்க பிரகாரம் பண்ணோம்னா ரொம்ப அக்குரேட்டாக வருதுன்னு. சரி, அதுக்கும் கொஞ்சம் காலம் ஸ்பெண்ட் பண்ணும், அஷ்டவர்க்க பிரகாரம் போயிட்டு படிச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது பார்த்தா நமக்கு அவ்வளோ புக்கு சரியா கிடைச்ச புக்குங்கெல்லாம் ரொம்ப கம்மி. நான் ஒரு பிவி ராமன் எழுதினார் பெங்களூர்ல இருந்து, அவர் புக் எடுப்போம். நிறைய புக்குங்களை இப்போ படித்து படித்து பார்த்தா, ஆனால் எப்படி இருந்தாலும் எங்களால் அவர் கரெக்டான துல்லியமாக ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாமல் நாங்கள் விட்டுட்டோம். அதை இப்போ பார்க்கும்போது இந்த அது ஏதோ எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த கிளாஸில் சேர சொல்லி சேர்ந்து இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. நானும் ஒரு மூணு நாலு பேர் ஃப்ரெண்டுக்கு அப்படியே இப்படியே பார்த்து இருக்கும்போது இவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு ரியலாக இது ஒரு பெரிய ஒண்டருங்க. அதை வந்து சால்வ் பண்ணியிருக்காருன்னா அவர் கடவுள் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்க, பெரிய கிரேட் ஆசீர்வாதம் தான் அவருக்கு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா ஜோதிடம்ன்றது ஒரு கடல், நீங்கள் ஒரு யுகம் கூட பத்தாது. இந்த ஜோதிடம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு யுகம் கூட பத்தாது. ஆனால் அந்த ப்ரிடிக்ஷன் சொல்லணும் அப்படின்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே இந்த ப்ரிடிக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கைவந்த கலைன்னு சொல்லலாம். இந்த 15 நாள் வகுப்பில் வந்து அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பேசியிருக்கார் பாருங்கள். இந்த 15 நாள் வகுப்பில் வந்து நிறைய பேர் வந்து வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாம்பிள் ஜாதகம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சாம்பிள் ஜாதகத்தை வச்சு போட்டு இப்படி தான் வந்து கான்செப்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர், 200 பேர் 250 பேர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டிருந்தும் எல்லா ஜாதகங்களையும் வாங்கி அவங்களுக்கே அந்த பலன் சொல்கிற மெத்தட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈஸியாக வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். எல்லாருடைய ஜாதகத்தையும் அவங்கவுங்க ஜாதகத்தையே போட்டு பலன் சொல்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கிராஸ் வெரிஃபிகேஷனும் அங்கேயே நடக்குது. ஸோ இதுதான் பலன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இது அவங்களுடைய ஜாதகம், இது எப்படி பலன் சொல்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டீச் பண்ணுறோம். இந்த டீச் பண்ணி அவங்களுடைய ஜாதகத்தினுடைய பலன் வந்து அவங்களே தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணுறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த 15 நாள் வகுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மினிமம் எவ்வளோ ஜாதகங்கள் ஆய்வு செய்து டிக்ளேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜாதகங்கள் வந்து இதில் சொல்கிறோம் அப்படின்றது முக்கியமான விஷயம். அது மட்டும் கிடையாது, இதில் வந்து சாம்பிள் ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஜாதகம், அவங்க ஜாதகத்தை வாங்கி போட்டு பலன் வந்து சொல்லி அவங்களுக்கு எப்படி இந்த பலன் வருது அப்படின்ற ஒரு விஷயத்த சிம்பிள் டெக்னிக் அப்படின்ற ஒரு மூலமாக வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதனால் வந்து இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இந்த சிம்பிளான விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னா யார் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இதில் வருதுன்னு சொல்லலாம். இந்த 15 நாள் வகுப்பு அப்படின்ற ஒரு விஷயமே போதும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த 15 நாள் வகுப்பில் எவ்வளோ மேக்ஸிமம் வந்து உங்களால் கற்றுக்க முடியுமோ, அதாவது ப்ரெடிக்ஷன் சொல்லி இந்த, ஏன்னா ஒருத்தர் ஒரு ஹாரோஸ்கோப்பு வந்து ப்ரெடிக்ஷன் சொல்கிறது அப்படின்றத விஷயத்தை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு அவங்க வந்திருக்கிற எல்லா நபர்களுடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து அவங்களே டிக்ளேர் பண்ணி அவ்வளோ ஜாதகத்தினுடைய எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான
ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த 15 நாள் வகுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் 15 நாளில் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்களில் கற்றுக்க முடியும், உங்களால் ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. வாங்க நீங்களும் சேர்ந்து பயன்பெறுங்கள். வருகின்ற மே மாதம் 24ஆம் தேதி இந்த அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பு வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. சேர்ந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.